ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மொறுமொறு முறுக்கு. நல்ல ஒரு பர்ஃபெக்டாக கிரன்ச்சி கிறிஸ்பியான சாஃப்டான பட்டர் முறுக்கு. அதாவது முறுக்கு வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும், கடுக்குன்னு இருக்கக்கூடாது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து ருசித்து சாப்பிட்ற பட்டர் முறுக்கு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப சிம்பிளானது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு முறுக்கு செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த முறுக்கை பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த இப்போ முறுக்கு உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். மொறுமொறுன்னு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இங்கே ஒரு நல்ல ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்தாச்சு. இதில் நரைச்சி குவிச்சு அளந்து ஒரு கப்பு ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் ஓகே. நல்ல இடியாப்ப மாவு அரிசி மாவு ஒரு ஃபுல் கப்புக்கு, இது 200 கிராம். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு. நல்ல பொட்டுக்கடலையை அரைச்சி சல்லிச்சு எடுத்துக்கங்க. அது வந்து நல்லா ஃபுல்லாக நரைச்சி 2 டேபிள்ஸ்பூன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனை நல்லா நரைச்சி எடுத்துக்கங்க 2 டேபிள்ஸ்பூன். இது 20 கிராம் இருக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பேசன் ஃப்ளார், அதுவும் நல்லா நரைச்சி குவிச்சு அளந்துக்கங்க. இதுவும் 20 கிராம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. அடுத்ததாக 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய், அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸோ பிசையறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம் அஜ்வைன். இது வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ரெண்டும் சேர்க்கும்போது. கூடவே தேவையான அளவு உப்பு, இங்கே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, இதுவும் மஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெண்ணையோடு சேர்த்து இந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்படி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கணும். தண்ணி மொத்தமாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இழுக்கும், வீட்டில் அரைச்சதுன்னா தண்ணி அதுக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். ஸோ அந்த மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, பட் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கணும். அதாவது மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பக்குவமாக மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம இதை உருட்டி எடுத்து குழலில் போட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான், டக்குன்னு மாவு ரெடிங்க. அடுத்தது இங்கே முறுக்கு பிழிகிற அந்த குழலும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ இந்த முறுக்கு பிடியில் தான் போட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுக்க போகிறேன். நல்லா அந்த உள் சைடு இந்த சைடெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த ஸ்டார் அச்சு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எந்த அச்சில் வேணாலும் செய்யலாங்க, பட் மோஸ்ட்லி ஸ்டார் அச்சில் தான் பட்டர் முறுக்கு செய்வாங்க. பலகார கடைகளில் பார்த்துருப்பீங்க, பட்டர் முறுக்கு நல்லா இந்த ஸ்டார் அச்சில் பிழிஞ்ச குச்சி குச்சியான முறுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே தான் இப்போ பண்ணுறோம். பட் இதே மாவில் நம்ம எந்த அச்சில் வேணாலும் முறுக்கு செய்யலாம், சுத்து முறுக்கும் செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடசல் நான் சுத்து முறுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், அழகாக உடையாமல் பிரியாமல் நம்ம அருமையாக சுத்து முறுக்கும் இதே மாவில் செய்யலாம். இப்போ இங்கே 5-6 முறுக்கு ஈரத்துணி மேலே சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஈரத்துணி அல்லது ஒரு கவர் மேலே இதை சுற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டு சுட்டெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈரத்துணியில் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும், அழகாக வந்தாச்சு. இப்போ இதில் சூடான எண்ணெயில் போட்டு விட்டுறலாம். ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து பொறிச்செடுக்கணும். ரொம்ப எண்ணெய் சூடாகிடக்கூடாது, அப்போ டக்குன்னு மேலே கரிஞ்சிடும், உள்ளே வெந்துடாமல் போயிடும். ஸோ ஓரளவுக்கு சூடான உடனே நம்ம வந்து முறுக்குகளை போட ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், நல்லா வெந்து வருது, பொறுமையாக வேக விட்டு எடுங்க. அப்பப்போ மட்டும் திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், பக்குவமாக மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கோம். முறுக்கு உடையில பிரியில அழகாக வெந்து வருது. ஸோ பொறுமையாக வேக விட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்தால்
பெர்ஃபெக்டான கிறிஸ்பியான முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அழகா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதே மாவில் நம்ம சுத்து முறுக்கும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு செஞ்சு காமிச்சாச்சு. பட் ஆக்சுவலி பட்டர் முறுக்கு வந்து இப்படி நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே அப்படியே புளிஞ்சு விட்டுறணும், அது அப்படியே வெந்து வந்துடணும், சீக்கிரமாக வேலையாகும். ஒரு டீ போடுற நேரத்தில் நம்ம இந்த பட்டர் முறுக்கை செஞ்சிடலாம். நம்ம இப்போ டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் புளிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான், ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போடுங்க. ஸ்டவ்வு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கிட்டு சுட்டெடுக்கணும். ஃபஸ்ட்டு முறுக்கு பிழிஞ்சு விட்ட உடனே அப்படியே நுரைச்சி அந்த எண்ணெய் இருக்கும். பட் அது முறுக்கு வெந்து வர வர அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஃபுல்லாக கம்மியாயிருச்சுன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடச்சி விட்டுட்டு திருப்பி போடுங்க. ஏன்னா இந்த முறுக்கு வந்து நம்ம உடச்சி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இப்படி முறுக்கை உடச்சி விட்டுட்டு அழகாக அப்பப்போ திருப்பி போட்டு விட்டு பொறுமையாக வேக விடுங்க. பாருங்கள், பபிள்ஸ் நல்லா கம்மியாயிடுச்சு. முறுக்கோட கலரும் வந்து அந்த லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. அவ்வளோதான், எண்ணெயோட அந்த பபிள்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்மியாயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியெடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான பட்டர் முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. நம்ம கடையில் வாங்க அரிசி மாவு இருந்தாலும் உடனே செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். டக்குன்னு அந்த அளவுகளை கரெக்டாக போட்டு மாவு பிசைஞ்சிட்டா, அடுத்தது நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஒரு மிதமான சூட்டுக்கு கொண்டு வந்தோன்னே இதை புளிஞ்சு விட்டு நல்லா வேக விட்டு எடுத்தா சூப்பரான பட்டர் முறுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுங்க. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க இதை ட்ரை பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான முறுக்கு ரெசிபி இது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியன் கிரன்ச்சியாகவும் இருக்கும், அதுக்கும் கடுக்குன்னு இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உடச்சி காமிக்கிற முறுக்கு எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ அருமையான இந்த பட்டர் முறுக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.